எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்கிற ஸ்மிருதியா? என்னதே சேட்டை பண்றது தப்பா தப்பு இல்லையா? பேச்ச மாத்தாம பதில் சொல்லு. அதுக்குதான் அடிக்கிறது, புரிஞ்சுதா? என்ன அதுக்கு நீ சேட்டை பண்ணாம இருக்கணும். இப்ப எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்கிற ஸ்மிருதியா? என்னதான் சேட்டை பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க நீ சொல்ல? சேட்டை பண்றது தப்பா தப்பு இல்லையா? பேச்ச மாத்தாம பதில் சொல்லு. அதுக்குதான் அடிக்கிறது, புரிஞ்சுதா? என்ன அதுக்கு நீ சேட்டை பண்ணாம இருக்கணும். இப்ப எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்கிற ஸ்மிருதியா? சேட்டை பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க நீ சொல்ல? சீமானை நம்ம கண்டுபிடிச்சதே லேட்டு. இந்த கேன்சர்களை எல்லாம் முத ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடணும். ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ்னு போனா ரொம்ப கஷ்டம். சீமானையாவது நம்ம லேட்டா கண்டுபிடிச்சிட்டோம். புத்திசாலி சொல்ற போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சீமான் சொல்ற போய் பாவமாதான் ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு. நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. பட் திருமணன் காந்தி அந்த நிலைமைக்கு வருவாரு, ஆனா நாள் எடுக்கும். பட் அவர் அந்த காணொலியில பேசினதை மட்டும் சொல்றேன். அண்ணா இவனுங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஃப்ராடு பசங்கன்னா. அதனாலதான் நாம் தமிழர்ல கடைசி பையன் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு வக்கரம் பிடிச்சவனாவே இருக்கான். ஒரு கட்சியின் தலைவர் அவர் எவ்வளவு அநாகரிகமா இருக்காரு பாருங்க. அப்படித்தான் சீமான் மேடையில் பேசியிருக்கிறார். இது வந்து பெரியார் பூமியா, நீ காமி, உன் ஆளு சில எதுவும் இருக்காதுன்னு சீமான் பேசியிருக்கிறார். சீமானுடைய ஆவணத்தில் இருக்கிறது திராவிடம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்க தந்தை பெரியார்னு பேர் சொல்ல பயம். அதனால அந்த ஆவணம் ஃபுல்லா என்ன எழுதி வச்சிருக்காங்க? நீ மஞ்சப்பையோட தான் வந்த சினிமால படம் இயக்குனப்பையும் மஞ்சப்பையோட தான் இருந்த. இன்னைக்கு அரசியலுக்கு வந்தியா? அன்னைக்காவது தாங்க. எது திருட்டுத்தனம், எது திருட்டுத்தனம்? யாரு காசு நீ காரு வாங்க? சீமான்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது. எப்படி கத்துறாரு ஒவ்வொரு மேடையிலையும், ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி போட்டுக்கொண்டதா இருக்கு. சீமானுக்கு பாஜகவை விட ஒரு மோசமான ஓட்டு வங்கி ஏன் நாம் தமிழருக்கு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஒரு 1% 1.5% கூட ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா பச்சை பொய் எல்லாமே. கொஞ்சமாவது உண்மையை வைக்கணும். ஏன்னா மக்கள்லாம் மெஜாரிட்டி பீப்புள் முட்டாள் கிடையாது. ஈழம் செய்த துரோகம் ரெண்டு இருக்கு. விபி சிங்கை அடுத்த முறையும் பிரதமராக வர ஆக விடாமல் தடுத்தது, அது எவ்வளவு பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அன்னைக்கு நீ மட்டும் நீங்க ராஜீவ்காந்தியை கொல்லாம விட்டுருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை அந்த ஈழ போராட்டம் தமிழக மண்ணுக்கு செய்திருக்கிறது. நீங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2009 இருந்து. எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி. என்ன தமிழ் ரெண்டு பேர் சண்டை போடுறான் சார், அந்த சண்டையை நிப்பாட்டுறது அந்த ரெண்டு பேர் நினைச்சாதான் நிப்பாட்ட முடியும். மூணாவது வரத்தை எப்படி நிப்பாட்டுவாங்க? நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிற. எப்படி இவர் வந்து எப்படி நிப்பாட்டுவார்? நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும்? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுனால எவனுமே கண்டுக்கல, எவனுமே அப்ப விட்டாங்க. உடனே சீமான வந்து வண்டியில ஏறாரு. நீ பெரியார் மேல கை வச்சுனா நானு திட்டுவேன். முத கை வைக்கணும், கை வைப்பேன்னு சொன்னதே அந்த ஆள் தான். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. சொல்றான் அந்த ஆளு மேடையில கனவு காணாத, எல்லாரும் டாக்டர் ஆகி என்ன ஆக போற, எல்லாரும் கலெக்டர் ஆகிய நாம், இது இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. உன்னிடம் வாக்குரிமை இருக்கும் ஒரே காரணத்தால உன்னை மனிதராக மதிச்சு இந்த நாட்டுல பேசி தொலைய வேண்டி இருக்கிறது. எங்களை பார்த்து நீ கத்துக்கணுமா, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணுமா? சீமான் சொல்ற போய் பாவமாதான் ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு. சீமான் சொல்ற போய் பாவமாதான் ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட டக்காத்தி வரல, என்கிட்ட வச்சுக்காத.
கேக்கலாம் பாரு கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்விய. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன எரிஞ்ச என்ன?